உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மழை பெய்யாதா பெய்யாதா என்று ஏங்கியிருந்த காலம் போய் மழை நிற்காதா நிற்காதா என்று பதறக்கூடிய காலத்தைத்தான் கடந்த 2 மாத காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அக்டோபரிலே தொடங்கி நவம்பர் முழுக்க மழை பெய்து நல்ல வேளை டிசம்பர் மாதம் மழைக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறதாக தான் நான் கருதி கொண்டிருக்கிறேன். கடந்த 2 நாட்களாகத்தான் ஒரு வெயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது. மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் என்ற ஒரு பக்கம் போற்றினாலும் அது இன்னொரு பக்கம் ஏற்படுத்திய பாதிப்புகள் என்பதுதான் அதிகமாக இருந்திருக்கிறது. இயற்கையின் இந்த கொடையை நாம் தடுக்க முடியாது. ஆனால் இயற்கையின் கொடையை எதிர்கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர்களாக நாம் மாற வேண்டும். கடந்த மாதம் முழுக்க பெய்த மழை என்பது நமக்கு கொடுத்துள்ள எச்சரிக்கை என்பதுதான் இது. நாம் ஆட்சிக்கு வந்தப்போ கொரோனா தொற்று நம்மை மிரட்டி கொண்டிருந்தது. அதை கொஞ்சம் அடக்கி கட்டுப்படுத்தி இருக்கிறோம். இப்போது ஓமைக்ரான் மிரட்ட தொடங்கி இருக்கிறது. இதற்கு மத்தியிலே மழை வெள்ளம் அதுவும் அதிகப்படியான மழையை பெஞ்சிருக்கு, வெள்ளமும் ஏற்பட்டிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக பேரிடர்கள் வந்தாலும் அவை அனைத்தையும் வெல்லக்கூடிய திறம்படைத்ததாக தமிழ்நாடுடைய அரசாங்கம் அதனுடைய நிர்வாகம் இருக்கிறது என்பதைத்தான் பெருமையோடு இந்த கூட்டத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அமைச்சர்கள் முதல் அனைத்து துறை செயலாளர்கள், அரசு அலுவலர்கள், ஏன் தலைமைச் செயலகம் முதல் அனைத்து அலுவலர்கள் வரைக்கும் முன்களப்பணியாளர் மொத்தமும் களத்தில் இருந்த காரணத்தால் தான் வரலாறு காணாத மழை பெஞ்சாலும் பாதிப்பு என்பது மிக மிக குறைவாகத்தான் ஏற்பட்டிருக்கு. முன்பு ஏற்பட்ட இறப்பு பாதிப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இப்போதைய பாதிப்பு மிக மிக குறைவுதான். நான் உழைத்தேன். காலை மாலை என்று இரவு பகல் பாராமல் மழையிலே நடந்தபடியும் மக்களை சந்தித்தேன் என்று ஊடகங்கள் இன்றைக்கு நம்மை பாராட்டி கொண்டிருக்கிறது. பொதுமக்களும் பாராட்டுறாங்க. இந்த பாராட்டெல்லாம் அதாவது தனிப்பட்ட எனக்கு கிடைச்ச பெருமையாக நான் கருதல. தமிழ்நாடு அரசே மழைகளை நினைந்து மக்களை காப்பாற்றி இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் இந்த பாராட்டை நான் பார்க்கிறேன். முன்களப் பணியாளரோடு நானும் ஒரு பணியாளராகவே களத்தில் நிற்பேன் என்ற உறுதியை மீண்டும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இதுபோன்ற பேரிடர்கள் ஏற்படும் போது மனித உயிரிழப்புகள், பொது சொத்துக்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வெகுவாக குறைச்சி தமிழ்நாட்டை அனைத்து வகையான பேரிடர்களிலிருந்து திறம்பட எதிர்கொள்ள முடியும் அதற்கான திட்டமிடுதல்களை தொடங்குவதற்கான கூட்டம்தான் இந்த கூட்டம். பேரிடர் தடுப்பு பணிகள் என்பது பேரிடர் காலங்களில் மக்களை காப்பது மட்டுமல்ல, அத்தகைய பேரிடர் ஏற்படாத சூழலை உருவாக்கிவிடுவதுதான் மிக மிக முக்கியமானது. இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு சென்னை பெருநகரத்தை வெள்ளநீர் சூழாமல் தவிர்க்கவும் தடுக்கவும் பெருநகர வெள்ளநீர் மேலாண்மை குழு அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையிலே ஏற்கனவே நாம் அறிவிச்சிருக்கிறோம். அறிவித்த உடனேயே அந்த பணிகளையும் தொடங்கினோம். நீர்வழி தடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதிலும் பேரிடர் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளை கவனத்துடன் கண்காணிக்கவும் பாதிப்புகளை குறைக்கவும் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்பதில் அரசு கவனம் செலுத்தியது. வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்னதாக 11/9/2021 அன்று தலைமைச் செயலாளர் தலைமையில் அதைத் தொடர்ந்து 24/9/2021 என்னுடைய தலைமையில் 26/10/2021 அன்று எனது தலைமையில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூட்டத்தை காணொலி காட்சி மூலமாக நடத்தி அதற்கு திட்டமிடணும், எப்படியெல்லாம் செயல்படுத்தணும்னு அப்பவும் பேசியிருக்கிறோம். அக்டோபர் மாத துவக்கத்திலே மழை பெய்ய தொடங்கிடுச்சு. அதன் பிறகு அக்டோபர் 25 முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு. அதிலேயே தமிழகத்தினுடைய அணைகள், ஏரிகள், குளங்கள் அத்தனையும் நிரம்ப தொடங்கிடுச்சு. நவம்பர் 9 முதல் 12 வரை நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பெய்த மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டி தீர்த்து விட்டது.
நவம்பர் 17 முதல் 19 வரை நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பெஞ்ச மழையும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தின. இந்த மழை பெய்யும் போதே அந்த பாதிப்புகளை குறைக்க அனைத்து பணிகளையும் அரசு நிர்வாகம் எடுத்தது என்பதை மக்களும் அறிவாங்க, அவர்களே நேரடி சாட்சியாகவும் இருக்கிறாங்க. மழை பெய்யும் போதே தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கையும் நாம் எடுத்தோம். எல்லா நாளும் நான் இந்த பணிகளில் நான் ஈடுபட்டேங்கிறது உங்களுக்கும் தெரியும். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு பகுதியில் முதல்லையும், அதற்கு பிறகு நவம்பர் 13 அன்னைக்கு கடலூர், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களையும் நேரடியாக போய் நானே பார்வையிட்டேன். நேற்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு சென்று ஆய்வு நடத்தினேன். இடைப்பட்ட நாட்கள் அனைத்திலுமே சென்னையை சுற்றி ஒவ்வொரு பகுதிக்கும் நானே நேரடியாக போனேன். அனைத்து மாவட்டங்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு அவங்களும் அந்த பணியை செஞ்சாங்க. அதேபோல் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்துக்கு வழிகாட்டி வந்துட்டுருக்கிறாங்க. பல்வேறு துறைகளை சார்ந்த துறை தலைவர்கள், அலுவலர்கள், களப்பணியாளர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள், காவல்துறையினர், அனைத்து அலுவலர்களும், தேசிய பேரிடர் மீட்பு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை பணியாளர்கள், மாநில பேரிடர் மீட்பு பட, இது போன்ற எண்ணற்ற அலுவலர்கள், தன்னார்வலர்கள், அரசு சாரா இயக்கங்கள் கண்ணுறக்கமின்றி இடைவிடாது அந்த பணியில் ஈடுபட்டாங்க. இந்த அர்ப்பணிப்புக்கு இடையில தான் நாம் அடுத்து செய்ய வேண்டிய ஆக்கப்பூர்வமான பணி ஒன்று நமக்கு காத்திருக்கு. இந்த மழைக்கால அதிக வெள்ளக்கால பேரிடர்கள் நம் கண் முன்னே ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள் இன்னொரு முறை நடக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னொரு முறை இத்தகைய பாதிப்புகள் வராமல் தடுத்தாக்க வேண்டும். அதற்கு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய மதிப்பிற்குரிய திருப்புகழ் அவர் தலைமையில் இந்த குழு அமைச்சிருக்கிறோம். சென்னை பெருநகர வெள்ளநீர் மேலாண்மை குழுவிலே இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் உங்கள் துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்கள். சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் எத்தகைய பெருமழையும் சீரிய வகையில் எதிர்கொள்ளும் வகையில் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டிய விரிவான திட்டங்களை நீங்கள் உடனடியாக அரசுக்கு வழங்கிட வேண்டும். சென்னை மட்டுமின்றி திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை உட்பட சென்னை வடிநிலப் பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய நீண்டகால திட்டங்கள் குறித்தும் ஆலோசனைகளை வழங்க வேண்டும். வெள்ள தடுப்பு மட்டும் இல்லாமல் நீர் மேலாண்மைக்கான சிறந்த செயல் திட்டம், அது குறித்தும் நீங்கள் திட்டம் தீட்டி வழங்க வேண்டும். பகுதி வாரியாகவும் தர வேண்டும், துறை வாரியாகவும் வழங்க வேண்டும். இன்னும் நேற்று நான் தூத்துக்குடி போயிருந்தப்போ நான் நேரடியாக பார்த்த அனுபவத்தை ஒன்று சொல்லணும்னா, அதிகாரிகள் தெரிஞ்சிருக்கிறத விட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ரொம்ப டீட்டெயிலாக இருக்காங்க. நேற்றைய தினம் ஒரு 60-65 வயசு தாய்மார்கள் நீங்கள் சூழ்ந்துக்கிட்டு எங்கெங்கேருந்து தண்ணி வருது, எப்படி எப்படி வருது, அதெல்லாம் அடைச்சி போச்சு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. எப்படி சென்னையில், தென் சென்னை பகுதியில் ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஏற்பட்ட விளைவின் காரணமாகத்தான் டிநகர் பகுதியில் தண்ணி ஒரு 5-6 நாள் தொடர்ந்து தேங்கி இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு. இதே நிலை தான் தூத்துக்குடியிலையும். அங்கேயும் ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்குறேன்னு சொல்லி அங்கே கால்வாயிலாம் அடைச்சி வச்சுட்டாங்க. அதனால தான் இந்த தண்ணி இப்போ தேங்கி நிற்குது. இது எங்கெங்கேருந்து எந்தெந்த வழியாக வருது, எந்தெந்த கால்வாய் வழியாக வருது, எந்தெந்த ரோடு வழியாக வருதுன்னு அங்கே இருக்கிற தாய்மார்களே சொல்கிறாங்க. அவ்வளோ டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. எனவே நம்முடைய அதிகாரிகளும் அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சென்னையில் அதிக மழை பெய்தால் பெரும்பாலான பகுதியில் தண்ணீர் தேங்குகிறதுன்னு சொன்னால், அனைத்து பகுதிகளும் ஒரே மாதிரியான மழைநீர் வடிகால் அமைப்பு முறை இல்லை. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாதிரியான திட்டமிடல்கள் தேவைப்படுது. எனவே பகுதி வாரியாக குறிப்பான ஆலோசனைகள் தேவை, திட்டமிடுதல்கள் தேவை. இவை அனைத்தையும் உடனடியாக செய்தாக வேண்டும். எனவே திட்டங்கள் தீட்டுவதற்கே பல மாதங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்க விரும்புகிறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அறிக்கையை நீங்கள் கொடுத்தாகணும். எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக திட்டங்களை நடைமுறைப்படுத்தி காட்டுவோம் என்று உங்களையெல்லாம் நம்பி உங்களுடைய ஒத்துழைப்போடு அதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடந்த காலங்களில் மழைநீர் அதிகம் தேங்கி மக்கள் பாதிக்கப்பட்ட இடங்களைக் கண்டு ஆராய்ந்து அவ்விடங்களில் மீண்டும் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க
கூடுதல் கவனம் செலுத்தி மக்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கான உரிய வழிமுறைகளை கையாள வேண்டும். தொடர்புடைய அனைத்து துறைகளும் இக்குழுவிற்கு தேவையான அடிப்படை விவரங்கள் வழங்கி முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். வரும் காலங்களில் சென்னை மட்டுமின்றி தமிழகம் நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலமாக விளங்க அனைவரும் நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஆட்சிக்கு வந்து 5 மாதம் ஆச்சு. எனவே மக்கள் தங்களுக்குள்ள ஒரு அளவுக்கு சமாதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வரும் காலங்களில் நம்மிடம் இது அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ஆக போராடங்களில் சொல்கிறாங்க, நீங்கள் 5 மாதம் 6 மாதம் ஆயிருக்கு, நிச்சயமாக அடுத்த வருஷம் இந்த மழை வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுடுவீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு பொதுமக்களே இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த முறை ஏற்பட்ட பாதிப்புகளை அடுத்த முறை நடக்காமல் தமிழ்நாடு தடுத்து விட்டது என்ற பெயரை நாம் எடுத்தாக வேண்டும். எனவே திட்ட அறிக்கையை தாருங்கள், அதை விரைவாக தாருங்கள், துல்லியமாக தாருங்கள், நடைமுறை சாத்தியம் உள்ள திட்டங்களை தாருங்கள். திருப்புகள் உட்பட அனைவருடைய திறமை மீதும் தமிழக அரசுக்கு எனக்கும் மிகுந்த மரியாதை இருக்கிறது. ஆக அனைத்து திறமைகளையும் தமிழகத்தின் மக்களை காக்கக்கூடிய திட்டங்களை தீட்டுவதற்கு பயன்படுத்துங்கள் என்று நான் உங்களையெல்லாம் கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.